வெல்கம் டு அனுவின் உலகம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன், சூப்பர் பிஸியாக இருக்கேன். வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல, பட் ஸ்டில் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, பட் ஆனால் வந்து நம்ம எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம திரும்ப கலிஃபோர்னியாவுக்கு போகிறோம். எங்கே விட்டேன்னா, உங்களை இன்றைக்கி வந்து ஆஸ்கார் ஷோ நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம அங்கே போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஹாலிவுட் சைன் ஒரு இடத்துல இருக்கும், லாஸ் ஏஞ்சலஸில். ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து எங்கே போய் நல்லா பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கிரிஃபித் அப்சர்வேட்ரி அப்படின்னு ஒரு அப்சர்வேட்ரி சென்டர் இருக்குது. ஸோ அங்கே போனோம்னா அந்த ஹாலிவுட் சைன் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். செம்ம வெயில், மொட்டை வெயில். நாங்கள் வந்து கார் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம், பட் பார்த்திங்கன்னா கீழேயே வந்து இங்கே டைவர்ட் பண்ணிட்டாங்க, இங்கே தான் பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லோரும் இறங்கி இங்கே கீழே இருந்து ஒரு 1 மைல் போல் மேலே நடந்து போகணும். ஸோ மேலே போய் நம்ம பார்க்க போகிறோம். மேலே நடக்கும் போதே வந்து நம்ம சைடில் நல்ல வியூ பார்க்க முடியுதுங்க, நல்லா ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி மேலே ஒரு மலை மேல இருந்து கீழே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டியே ஹைக்கிங்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கூட நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் அந்த மேலே இருந்து அந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக மேலே நடந்து வந்துட்டு இருந்தோம்லாம் வேடிக்கை பார்த்துட்டேவும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அந்த சைடு ஏரியா வந்து கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. நிறைய மண், சாண்டு, மவுண்டன்ஸு, அதுக்கப்புறம் அங்கங்க வந்து மரங்கள். இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு தள்ளி தெரியுதா ஹாலிவுட் அப்படின்னு ஒரு சைன் இருக்குதுல, அதை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்குது. ஆக்சுவலாக வந்து அங்கே ஹைக் பண்ணி அந்த சைன் வரைக்கும் நடந்து போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த அப்படி அந்த பாதையிலேயே நடந்து போனால் மேலே அந்த சிம்பிள் கிட்ட போய் ஃபோட்டோ எடுப்பாங்க சில பேரெல்லாம் போய். நமக்கெல்லாம் அந்த அளவுலாம் பொறுமை கிடையாதுங்க, அந்த வெயிலில் அது நிச்சயமாக முடியாது. இப்போ அந்த கிரிஃபித் அப்சர்வேட்ரி கிட்ட வந்தாச்சு, மேலே வந்துட்டோம். ஸோ அப்சர்வேட்ரிக்குள்ளேயுமே நிறைய இருந்தது நம்மளோட அந்த அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக பார்க்க முடிஞ்சு, பட் நான் அதெல்லாம் கவர் பண்ணல. நான் போய் ஜஸ்ட் அங்கே போய் லிசன் பண்ணேன். அப்புறம் அங்கே வெளியில் வந்துட்டு சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ நல்லா தெரியுது, ஓரளவுக்கு கிட்ட தெரியுது அந்த ஹாலிவுட் சைனு. ஸோ நிறைய பேர் வந்து அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்க தான் மெயினாக வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. என் பசங்களும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அந்த இடத்துல நின்று. நல்லா இருந்துச்சு வியூ, ஸ்கைமே நல்லா கிளியர் ஸ்கை, ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஹைக்கில், பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நிச்சயமாக வந்து மக்கள் வந்து நடந்து போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க அந்த கிட்டக்க போய் பார்க்கறதுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கிட்ட அந்த வியூ தெரியுதுல்ல, ஹாலிவுட் வியூ. ஸோ ஒரு வழியாக ஹாலிவுட் சிம்பல் இருக்கிற இடமும் கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டால்பி தியேட்டர். இங்கே தான் வந்து ஆஸ்கார் ஷோலாம், அவார்ட்ஸ், ஆஸ்கார் அவார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு ஆஸ்கார், இப்போ ரீசண்டாக கீரவாணி அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வாங்கின ஆஸ்கார் அவார்ட்ஸ் எந்த இடத்துல நடக்குதுன்னா, டால்பி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஹோல் ஷோ நடக்கும். நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கைடட் டூர். நம்ம வந்து இங்கே அந்த ஆஸ்கார் ஸ்டாச்சு பார்க்கலாம், அப்புறம் அந்த லான்ச் பார்க்கலாம், அந்த ஸ்டேடியம் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதனால வந்து நாங்கள் சரி இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஹோம் ஆஃப் ஆஸ்கர்ஸும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே வந்து ஏன்னா நல்ல காலையிலலாம் வெயிலில் சுற்றுனது, நல்லா ஜிலி ஜிலுன்னு கொஞ்சம் நேரம் கூல்டாக உள்ளே போயிட்டு நல்லா அந்த ஆஸ்கர் ஷோவெல்லாம் எங்கே நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக நினைக்கவே இல்லை நம்ம இந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ப்ரைசிங்காக தான் இந்த டிக்கெட் வாங்குகிற பிளான் வந்துச்சு. ஸோ டக்குன்னு டிக்கெட்டும் கிடச்சிச்சு. அவங்க வந்து அந்த கைடட் டூர் சர்டன் டைமில் தாங்க வச்சுருக்காங்க. நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, லன்ச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கினோம்.
அந்த வந்து உள்ள வந்தாச்சு, கரெக்டா அந்த டைமுக்கு உள்ள வந்துட்டோம். பாத்தீங்கன்னா உள்ள வரும்போதே இந்த பெரிய பெரிய போட்டோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நிஜமான ஆஸ்கர் நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது இது வந்து ஒரு கைடட் டூர் தான், ரெண்டு பேர் இருக்காங்க நமக்கு வந்து கைட் பண்றாங்க. லைக் கைடன்னா என்னங்க, சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்கர் நடக்கும் போது நாங்க நடந்து வந்த ரோடையே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ்கர் ஷோக்கு வந்து அந்த அவார்ட்ஸ் வாங்குறவங்க, அவங்க டிக்கெட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அன்னைக்கு உள்ள. அதுக்கப்புறம் வந்து ஃபியூ வியூவர்ஸ்க்கு வந்து லாட்ரியில செலக்ட் பண்ணவங்களுக்கு அங்க ஒரு குட்டி இது மாதிரி இருக்கு பாருங்க, லான்ச் மாதிரி, அங்க வந்து உட்காந்து அவங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ பார்க்கலாம் அவங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ள யாரும் போக முடியாது. ஸோ அதான் அவங்க சொன்னாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம், ஏன்னா நம்மளும் வந்து எப்படி வந்து ஒரு ஆஸ்கர் விருது வாங்குறதுக்கு வருவாங்களோ அதே வழியா தான் இப்ப நம்ம நடந்து வந்திருக்கோம். ஸோ மொதல் வந்து எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, அந்த ஆஸ்கர் அவார்ட் அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து காமிக்கிறதுக்காடி கூட்டிட்டு போறாங்க. ஸோ அது கீழே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதனால நம்ம கீழே போறோம். போன உடனே இந்த இடத்துல என்ன வச்சு, இந்த ரூம்ல தான் அந்த ஆஸ்கர் ஸ்டாச்சு இருக்கு. அது பக்கத்துலயே வந்து இவங்க இங்க வந்து ஆஸ்கர் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஸ்பெஷல்ல ஆஸ்கர் நைட்ஸுக்குன்னே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்க அழகா ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அது அங்க மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பெரிய ஸ்கிரீன்ல வந்து என்ன பாக்குறீங்கன்னா, அந்த ஆஸ்கர் அவார்ட் அந்த ஸ்டாச்சு வந்து எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு இங்க வந்து வச்சிருக்காங்க ஒரிஜினல் ஆஸ்கர் அவார்டு, இந்த இடத்துல வந்து அழகா வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த அவார்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நம்ம இந்தியாலேயும் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கின எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்காங்க. நம்ம அதை வந்து பார்த்து ரசிக்கிறோம். ஸோ நான் வந்து ஆஸ்கர் அவார்ட் ஷோ வந்து ஹார்ட்லி 1 or 2 times தான் பார்த்துருக்கேன். எனக்கு எப்பயும் அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிஸியா இருக்கும், பார்க்க மறந்துடுவேன். பட் ஸ்டில் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, மம்மி வந்து ஏதாவது ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா அழகா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. ஸோ அப்படியே வந்து நம்ம உள்ள போறோம். பிள்ளைங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க, ஏன்னா டிவில தானே பார்த்திருப்போம் இவ்வளவு நாளும். இப்ப நம்ம நிஜமாலையும் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்ப வந்து அந்த ஸ்டேடியம்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க ஆஸ்கர் அவார்ட் வாங்குறவங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த அவார்ட் ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னோட வீடியோ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடமே நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ இங்கே தான் வந்து எல்லா வின்னர்ஸ் லைக் நாமினிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த கீழே இருக்கிற சீட்ஸில் உட்காந்துருப்பாங்க. மேலே வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே மேலே ஆடியன்ஸ் ரோல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அமெரிக்காஸ் காட் டேலண்ட் அப்படின்னு ஒரு ஷோ பார்ப்போம், இங்க நேஷனல் டெலிவிஷன்ல வரும். ஸோ அந்த ஷோவுமே இந்த டால்பி தியேட்டர்ல தான் எடுத்திருக்காங்க. இப்ப மாத்திட்டாங்க வென்யூ அப்படின்னு சொன்னாங்க, பட் முந்தி நாங்க பார்க்கும்போது இங்கதான் நடந்திருக்கோம். ஸோ அதனால நானு பாப்பா எல்லாம் அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம இங்கெல்லாம் பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த RRR பெஸ்ட் ஒரிஜினல் சாங்குக்கு வாங்கின வின்னர் வந்து கீரவாணி சார், அவர் உட்கார்ந்துருந்த சீட்ல வந்து அவங்க போட்டோ வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டி யாரெல்லாம் வின்னர்ஸோ அவங்களோட போட்டோ போட்டு அவங்க எந்த சீட்ல உட்காந்துருந்தாங்களோ அந்த சீட்ல வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ அதனால நான் அதை மட்டும் எடுத்திருந்தேன், கவர் பண்ணியிருந்தேன். நிறைய சீட்ஸ்ல வந்து எல்லா வின்னர்ஸ் அந்த கரண்ட் வின்னர்ஸோட போட்டோஸ் போட்டு வச்சிருந்தாங்க. நானும் அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் எல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பேக் ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு போக போறோம். ஸோ பேக் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த டால்பி தியேட்டர்ல வேற ஷோஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதோட போட்டோஸ் எல்லாம் இங்க போட்டிருக்காங்க. இதான் அமெரிக்காஸ் காட் டேலண்ட், நாங்க பார்த்த ஷோ இந்த போட்டோல இருக்கிறதான். ஸோ அந்த ஷோஸ் எல்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேசிட்டே தான் வந்தோம், பேசினதெல்லாம் ஆடியோலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். வந்து நாங்க பார்த்த ஷோ அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பேக் ஸ்டேஜ் கிரீன் ரூம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க அந்த பிக்சர்ஸ்ல வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ள போக போறோம். ஸோ ரியல்லா வந்து உங்களுக்கு அந்த அவார்டு வாங்குறதுக்கு இந்த வழியே வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துலதான் வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு வந்து திரும்ப அங்கே நம்ம சீட்டிங் ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா நல்லா ரசித்தோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு மேட்சாக, நீங்கள் லாஸ்ட் ஆஸ்கர் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா ஆர்ஆர்ஆர் பாட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பேக் ட்ராப்ஸ் எல்லாமே அங்கே மேலே அந்த கர்டன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் சொன்னேன்ல வின்னர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்த சேர்ஸில் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க கைடட் டூரு, ஒருத்தர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து கடைசி ஆள் வெளியில் வர வரைக்கும் கூட இருந்து நம்ம கூட வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வெளியில் வரோம். ஸோ வெளியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த வின்னர்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, முந்தி காலத்திலருந்தே நடக்குதுல்ல ஆஸ்கர் ஷோ. ஸோ அதில் பெஸ்ட் பிக்சர்ஸ் வந்து இங்கே நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. எனக்கு நிறைய இது எனக்கு தெரியாது, பட் ஃபியூ பீப்புள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, பட் ஒன்று ஒன்றா நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பாருங்க அந்த அவார்டு வாங்கிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அந்த மொமெண்ட்ல எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமேமோ. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ கிட்டேயும் யார் அந்த ஃபோட்டோவில் இருக்கா, எந்த மூவிக்கு வாங்கினாங்க, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நான் மோஸ்ட்லி வந்து நான் சொல்லணும்னா ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண மூவிஸ் சில மூவிஸ்லாம் நான் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணும்போது ஏரோப்ளைன்ல நான் பார்ப்பேங்க. அங்க அதுல வந்து நிறைய வச்சிருப்பாங்க, அந்த பழைய மூவிஸ் எல்லாம் இருக்கும், நம்ம நல்லாவே பார்க்கலாம். நீங்க அந்த ஆஸ்கர் வின் பண்ற மூவிஸ் எல்லாம் நீங்க சப்போஸ் வந்து இப்படி லாங் ஜேர்னி ஃப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்மளோட மூவி, தமிழ் மூவி, கன்னட மூவி எல்லாமே இங்க வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, ரெகுலரா பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்டா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஆஸ்கர் மூவிஸ்லாம் ஒரு ஃபியூ மூவிஸ் நான் வந்து ஃப்ளை பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டே வந்தோம். ஸோ கரெக்டாக வந்துட்டோம், நாங்கள் தான் லாஸ்டா வந்தோம். ஏன்னா நான் ஸ்லோவா வந்து ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், எனக்கு பின்னாடி தான் அவர் வந்துட்டு இருந்தாரு. பட் பொறுமையா இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரெட் கார்பெட் வெல்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகா ரெட் கார்பெட் போட்டு அங்க நடந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், இந்த சைன் பண்றது அது எல்லாமே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, டச்சிங்கா இருந்துச்சு. சில பிக்சர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வரோம், பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு, என்னம்மா வருவீங்களா இல்ல அங்கேயே நின்றுவீங்களோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இல்லப்பா ஒவ்வொரு பிக்சரா பார்த்துட்டு வரதுல லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்கர் ஷோ நடந்த இடமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, வெளியிலயும் வந்து நல்ல பிக்சர்ஸ் நிறைய இருந்துச்சு, அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எலிசபெத் டெய்லர் அவங்க அந்த பிக்சர்ல இருந்தவங்க. அடுத்து வெளியில வந்த உடனே எங்க போவாங்க என் பசங்க, ஐஸ்கிரீம் ஸ்டோர் தான். ஐஸ்கிரீம் ஸ்டோர் போய் எல்லாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஏன்னா அங்க இருக்க வெதர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கோல்ட் ஸ்டோன் கிரீமரி இது ரொம்ப நல்ல ஐஸ்கிரீம் ஷாப்ங்க. நீங்க இங்க யூஎஸ் வந்தீங்கன்னா இந்த கடை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் சாப்பிடுங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்கும், நிறைய வேற கொடுப்பாங்க. நான் அதனால தான் நான் வாங்கவே மாட்டேன், ஸ்ருதிலாம் வந்து பாதிதாங்க சாப்பிடுவா, மிச்சத்தை நம்மகிட்ட கொடுத்துருவா. அது மாதிரி தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம்னா இந்த ரோடு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் போட்டு ஸ்டார்ஸோட நேம் எல்லாம் வந்து அங்கங்க எழுதியிருப்பாங்க, மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்டார் நேம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸோட நேம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு இப்போ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஃபைனலாக வந்து ஷாப்பிங் டேன்னு சொல்லிட்டேன் நான் பசங்களுக்கு. ஏன்னா நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கோம் இல்லையா, எல்ஏ. ஸோ எல்ஏ லேண்டில் இருக்கறனால உங்களுக்கு பிடிச்ச இது ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லா கடையை பார்த்தா ஃபுல்லாக சாவனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். எங்கேயாவது நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மெமரிக்காண்டி வாங்கிட்டு வருவாங்க, அது மாதிரி நம்ம இங்கே என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். நிச்சயமா பாப்பா ஏதாவது எடுப்பா. சார் நான் வந்து இந்த ஹாலிவுட் சைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதை பார்க்கறதுக்கு தான் காலைல வெயில் அவ்வளோ தூரம் நடந்தோம். ஸோ அது வந்து ஒன்று செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ப்ராப்ளி இதை இதை தான் ஷாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எங்கள் வீட்டில் இப்போ இருக்குது ஹாலிவுட் சிம்பிள். ஸோ அது எனக்கு பிங்க் எடுக்கவா ஒயிட் எடுக்கவான்னு கன்ஃபியூஷனில் இருந்தேன், பட் கிட்ஸ் வந்து ஒயிட் தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க.
வெள்ளை கலர்ல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஹூடி ஷர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. என் தங்கச்சி அவங்க பாப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ்ல இந்த இடமெல்லாம் வந்துடும். அவங்க அவ்வளவு கீனா இல்லை. என் பொண்ணு தான் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹூடி ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு, ஆனா எக்ஸ்பென்சிவாகவும் இருந்ததுங்க. அதனால வந்து ஏதாவது ஒண்ணுதான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒண்ணு, எதர் டி ஷர்ட் ஆர் ஹூடட் ஷர்ட், ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோ அப்படின்னு. எல்லாம் வந்து நல்லா ஷாப் பண்ணாங்க. நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கலாம். ஷாப்பிங் பிடிச்சவங்க எல்லாம் பாப்பீங்க இல்லையா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து டாட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷாப்பிங் போகும்போது எடுத்துட்டு போகலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேக்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் போற பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் பிடிக்கும். அவங்க ஷாப்பிங் போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த ஊருக்கு போறாங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. பெரிய பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேக் எடுப்பான்னு நினைச்சேன். அவ வந்து சான் பிரான்சிஸ்கோல போய் ஷாப் பண்ண போறேன் அப்படின்ட்டா. சரி ஓகே, அவங்க அங்க போகும்போது அவங்க அங்க ஷாப் பண்ணிக்குவாங்க. நாங்க வந்து இங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து குட்டி பசங்களோட ஏரியா. எனக்கு எப்பயுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் பார்க்கலாம், ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஒவ்வொரு டி ஷர்ட்டும் $35 போல இருந்தது. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. குட்டி குட்டி கலெக்ஷன். இந்த குட்டி இது பாருங்க, ஹாலிவுட் பிரின்சஸ் ரொம்ப க்யூட்டா இருந்தது. இந்த சட்டை ஒன் சீஸ் அப்படின்பாங்க இங்க. ஒரே ஒரே ட்ரெஸ் போட்டா போதும் அந்த மாதிரி. அப்புறம் இங்க எல்லாம் ஹூடட் ஷர்ட்ஸு, எல்லாம் ஹாலிவுட் சைன் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல, நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸ்ல, சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்படியே வந்து நம்மளோட ஷாப்பிங்கை வந்து நாங்கள் முடிக்க போறோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கையில் என் பெரிய பொண்ணு இல்லை, அவளுக்கு பிடிச்ச ஒரு சிங்கர் டெய்லர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லையில் கான்சர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட மர்ச் எல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் விற்கிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போக முடியுமா அங்கிள் அப்படின்னு கேட்டா, அப்புறம் வந்து என் தங்கச்சி மாப்பிள்ள வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டு வந்தார். அது பார்த்தீங்கன்னா 4 o'clockக்குள்ளே அந்த ஸ்டோர் க்ளோஸ் ஆயிரும். நாங்கள் போகும்போது மணி 3:20 இருந்துச்சு. லைன் பாருங்கள் எவ்வளோ நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து உள்ள போக முடியுமா தெரியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி. கேர்ள் ட்ரைப் கோ அப்படின்னு, அது வந்து அந்த அந்த டைம்ல தான் அந்த ஸ்டோர் ஓப்பன் ஆயிருக்கும், அவங்க கான்செர்ட் நான் ரன் பண்ற டைம்ல. ஸோ வந்து குவிக்கா லைக் அரௌண்ட் 3:40 கிட்ட இவங்களுக்கு வந்துருச்சு. டோர் ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியா உள்ள போயிடுச்சுங்க பிள்ளைங்க. நாங்களும் வந்து அடுத்த இதில் போனோம், நானும் என் தங்கச்சியும். ஸோ வந்து உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டெய்லர் ஷிஃப்ட்டுங்கிற சிங்கர் வந்து பாடின பாட்டு, அந்த லிரிக்ஸ் போட்ட சட்டை, அவங்க மேக் பண்ண ஆல்பம், அந்த மாதிரி அவங்களோட மர்ச், அவங்க எந்த மாதிரி ஸ்டைலில் அந்த பாடும்போது என்ன மாதிரி சட்டை போடுவாங்க, அந்த சட்டைகள் அந்த மாதிரி விதவிதமாக வித்துட்டு இருந்தது. ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிங்கருக்குன்னு ஓப்பன் பண்ண ஸ்டோரை பார்க்க வந்தது. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் 2-3 days தான் அந்த ஸ்டோரில் வந்து வச்சுருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நல்லா, என் பிள்ளைங்க எப்பயுமே நம்ம கோல்டு வெதரில் இருக்கிறதுனால நல்ல திக்கு சட்டை இல்லை டி ஷர்ட்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ மூணு பேருக்கு ஒரு பட்ஜெட் சொல்லி தான் உள்ளே அனுப்பினேன். எப்பயுமே அது எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்த ஹேபிட். ஏதாவது ஒரு கடைக்கு அனுப்புனாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இந்த ப்ரைஸ்க்குள்ளே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிடிச்சிருக்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மூணு பிள்ளைங்கள்ட்டுமே சொல்லியிருந்தேன், எல்லாம் கேர்ள்ஸ் தான், இது கேர்ள்ஸ் இதாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ தம்பி வந்து கார்லே இருந்துட்டாரு, நாங்கள் மட்டும்தான் வந்தோம். ஸோ மூணு பொம்பளை பிள்ளைங்களும் ரொம்ப தீவிரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக மூணு பேரும் ஒரே மாதிரி ஷர்ட் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் வந்து சேர்ந்து கலக்கலன்னு பேசி ஷாப்பிங் பண்ணிச்சுங்க. நாங்கள் வந்து ஏன்னா 4:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால குயிக்காக வேற பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி லைனில் நின்றுட்டேன், பெல் போடுற லைனில் வந்து அப்படியே லைனில் நிற்கும் போது இந்த சைடில் இருக்கிறதுலாம் தான் கவர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எல்லா ஷர்ட்ஸுமே பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா கலர் இங்கே வெளியில் நம்ம கடைகளில் போனால் ரொம்ப கொஞ்சமாக தான் கிடைக்கும், இங்கே வந்து நல்லா
சாய்ஸஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சைஸ் மட்டும் சொன்னால் போதும், அவங்க வந்து நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன். ஸோ ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ மூணு பேரும் பாருங்கள், ஆளுக்கு ஒரு பேக் கொண்டு வர்றாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ சந்தோஷமாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங் முடிச்சாச்சு. அடுத்து வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் எங்களோட எய்ம் வந்து 5 o'clock வீட்டுக்கு போயிடணும், ஏன்னா ஈவினிங் வந்து வீட்டில் இருக்கணும், பிள்ளைங்க விளையாடுவாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டோம், டீ டைமுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா டீ குடிச்சிட்டு வெளியில் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வீடு, என் தங்கச்சி வீடு வந்து அந்த கல்டி சாக் மாதிரி தான், டெட் என் ஸ்ட்ரீட்டு. ஸோ வந்து நல்லா பிள்ளைங்க விளையாடலாம், ஏதாவது கார் எப்பயாவது தான் வரும். ஸோ நாங்கள் வெளியில் சேர் போட்டு உட்காந்துருந்தோம், பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறத அப்படி பார்த்துட்டு கதை பேசிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.